பாலிவுட், கோலிவுட், டாலிவுட்னு மூணு இண்டஸ்ட்ரிலையும் பயங்கர பிஸியாக இருந்துட்டுருக்க ஹீரோயின் தமன்னா. பாகுபலி படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு மூணு இண்டஸ்ட்ரியிலையுமே செம வாண்டட் இருந்துட்டுருக்கு. ஸோ வந்து கேடி படம் மூலமாக தமன்னா தமிழுக்கு இன்ட்ரோ ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய முன்னணி நடிகர்கள் கூடலாம் நடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஆக்டிங்க்கு ஸ்கோப் உள்ள மாதிரியான படங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு சில படங்களை சொல்லலாம். பாகுபலி அந்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் தேவி படத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டோம் சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஆக்டிங்க்கு ஸ்கோப் உள்ள மாதிரியான படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்களாம் தமன்னா. ஸோ இதனால் இயக்குநர்கள்கிட்ட அந்த மாதிரியான கதைகளை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டால் இயக்குநர்கள்லாம் இல்லை மேடம், நீங்கள் கிளாமராக நடித்தா தான் நல்லாயிருக்கும், ரசிகர்களும் உங்ககிட்ட இருந்து அதை தான் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களாம். ஸோ இண்டஸ்ட்ரியில் நாம் நிலையாக நிலச்சிருக்கணும் அப்படின்னா கிளாமரையும் தாண்டி நடிப்பு இருக்கணும் அப்படின்றத தமன்னா உணர்ந்திருக்காங்க. ஆனால் இயக்குநர்கள் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்களே. இப்போ தமன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் 2017 அவங்களுக்கு கத்திச்சண்டை படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் அவங்களுக்கு 2017 வெளியாக போகுது. சிம்பு கூட AAA படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தமன்னாக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் 2017 அவங்களுக்கு வெளியாகிறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கும் போது அவங்க ஆக்டிங்க்கு ஸ்கோப் உள்ள படங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஸோ தமன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.